सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नुमः वागीषा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदा य आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो अमृषा धाम्ना स्वेन निरस्तम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि <coughs> धर्मः प्रोज्जितकैतवोत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र अत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते अत्र कृतिभिः शुश्रूषुभिस्तक्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं சுக முகாத் அமிர திரவ சங்குதம் பிபத பாகவதம் ரசம் ஆலயம் முகுரகோ ரசிகா புவி இந்த ஸ்லோகத்தோட நிகம கல்பத்தரோர் இது வந்து ஒரு அஹ் இன்ட்ரடக்ஷன் மாதிரி மூணு ஸ்லோகத்துல நமக்கு வந்து விஷயம் என்ன பிரயோஜனம் என்ன யாரு படிக்க கூட படிக்கணும் அதிகாரி யாரு இது எல்லாத்தையும் நமக்கு வந்து சொன்னார் சொல்லிட்டு இப்ப வந்து கதைய ஆரம்பிக்க போறார் நைமிஷாரண்யத்துல ரிஷிகள் சவுனகர் முதலிய ரிஷிகள் எல்லாரும் வந்து அங்க ஒரு யாகம் செய்வதற்காக ஆரம்பிக்கிறா அதுல வந்து சூத பௌராணிக்கர் வந்திருக்கார் சூத பௌராணிக்கர்கிட்ட கேள்விகளை கேட்கிறார் சோ முதல் அத்தியாயத்துல சௌனகாதி ரிஷிகள் கேட்கக்கூடிய ஆறு கேள்விகள் அத வந்து பிரஸ்தாபம் பண்றதுதான் முதல் அத்தியாயம் முதல் ஸ்கந்தத்துல முதல் அத்தியாயமானது ஆறு கேள்விகள் சௌனகாதி ரிஷிகள் சூத போராணிக்கரை கேட்கறது தான் ஸோ அதனுடைய இது நம்ம யூஸ்வலாக எப்படி மகாத்மியம் படித்தோமோ அதே போல நம்ம பார்ப்போம் சிலதுக்கு மாத்திரம் அன்வயம் கொடுக்குறேன் சிலதுக்கு வெறும்னா நம்ம பழைய ஸ்டைலில் அந்த பதச்சேதம் மாத்திரம் நான் வந்து சொல்றேன் ஸோ நைமிஷா நைமிஷே அனிமிஷ கஷேத்ரே ரிஷயஹா சௌனகாதயா சத்ரம் ஸ்வர்காயலோகாய சஹசிர சமம் ஆசத்த இந்த இடத்துல ஸ்வர்காய லோகாயங்கிறது ஒரே பதமாகவும் இருக்கலாம் தனித்தனி பதமாகவும் இருக்கலாம் ரெண்டுத்துக்கும் ஸ்ரீதர சுவாமி நமக்கு வந்து அர்த்தம் சொல்ல ரெண்டு விதமாகவும் அர்த்தம் சொல்ல போறார் நைமிஷே அனிமிஷ கஷேத்திரே ரிஷய சௌனகாதய ரிஷய சத்ரம் ஸ்வர்காய லோகாய சஹசிர ஆசத நைமிஷே அனிமிஷ கஷேத்ரே அனிமிஷ கஷேத்ரே நைமிஷே அனிமிஷ கஷேத்ரே அதாவது தேவர்கள் அனிமிஷன்னா கண் கொட்டாமல் இருக்கக்கூடியவர்கள் சோ தேவர்கள் தேவர்களுடைய ஒரு இடம் கஷேத்திரமான அந்த நைமிஷாரண்யம்ங்கிற இடத்துல சௌனகாதய ரிஷயா சௌனகர் முதலிய ரிஷிகள் சஹசிர சமம் சத்திரம் ஆயிரம் வருஷத்துக்குண்டான ஒரு சத்திரம் யாகத்தை செய்வதற்காக அதை உத்தேசித்து ஆசத்தை உட்கார்ந்தார்கள் எதற்காக எதுக்காக இந்த சகசிர சமம் சத்திரம் சத்ரம்னா யாகம் இந்த யாகத்திற்காக வந்தாங்க அந்த யாகம் எதற்கு யாகத்தை செய்வதற்காக அந்த யாகத்தினுடைய பலன் என்னன்னா ஸ்வர்காய லோகாய ஸ்வர்கம் எனும் லோகத்திற்காக அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் ஸ்வர்கம் எனும் லோகத்திற்காக இன்னொன்னு வந்து ஸ்வர்காய லோகாயங்கிறச்சி அத ஒரே சமஸ்த பதமா எடுத்துண்டு ஸ்வர்காய லோகாய ஸ்வர்காயாங்கிறது ஸ்வர்கத்தில் பாடப்படுகின்றவர் ஹரி ஹரியனுடைய லோகமான வைகுண்டத்திற்காக ஆயிரம் வருஷ காலம் உக்காந்தாங்கிறார் ஆயிரம் வருஷ காலம் ஒரு யாகத்தை செய்வதற்காக இந்த ரிஷிகள்லாம் உட்கார்ந்தா சோ நைமிஷே அனிமேஷக் கஷேத்ரே அனிமிஷ கஷேத்ரே தேவர்களுடைய இந்த இடத்தில் அது என்ன நைமிஷே நைமிஷாரண்யத்துல சௌனகாதயா சௌனகர் முதலிய ரிஷிகள் ஸ்வர்காய லோகாய வைகுண்டத்தை அடைவதற்காக அல்லது ஸ்வர்கத்தை அடைவதற்காக ஸ்வர்க்கம் எனும் லோகத்திற்காக சஹசிர சமம் சமாகாங்கிறச்சு வத்சராக வருஷங்கள் ஆயிரம் வருஷங்கள் சில இடங்கள்ல வந்து துவாதச வருஷம் சத் சத்ரம் அம்பா சத்திர யாகத்தை வந்து பன்னெண்டு வருஷம் அப்படின்னுட்டும் அதை வந்து தப்பா இது பண்ணுறா பன்னெண்டு கிடையாதுன்னுட்டு ஒரு ஒரு அதாவது பன்னெண்டுங்கிறது ஒரு எக்ஸ்பிளனேஷன் பன்னெண்டு வருஷ காலம் அந்த யாகத்தை பண்ணணும் சத்திரம்ங்கிற ஒரு யாகத்தை பன்னெண்டு வருஷ காலம் பண்ணணுங்கிறது ஒரு எக்ஸ்பிளனேஷன் இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னா அந்த துவாதசங்கிறத வந்து ஒரு நம்பர்னு எடுத்துண்டு அதாவது தசை பத்து பத்துக்கு பின்னாடி ரெண்டு பூஜ்யம் போட்டோம்னா ஆயிரம்ங்கிறது வருது சோ துவாதசங்கிறது பத்துக்கு பின்னாடி ரெண்டு ரெண்டு பூஜ்ஜியம் போட்டு அதுவும் ஆயிரம் ஸோ இட் இஸ் ஆல்சோ அந்த துவாதசன்னு சொன்னதுனால சில பேர் அதை பன்னெண்டு வருஷம்னு சொல்றா ஆயிரம் வருஷ காலமா பண்ணிட்டு இருக்கிறத முன்னாடி இன்னைக்கு வந்து எப்படி ஒரு நாலு நாள் கல்யாணத்தை இன்னைக்கு வந்து ஒன்றரை நாள்ல பண்ணி முடிச்சுடுறோமோ அந்த மாதிரின்னு எடுத்துக்கணும் ஆயிரம் வருஷ காலம் ஒருத்தரா வந்து உயிரோட இருந்துட்டு பண்ண முடியாது அந்த காலத்துல ரிஷிகள் பண்ணா அவளுக்கு வந்து லைஃப் ஸ்பேன் அப்படி இன்னைக்கு வந்து லைஃப் ஸ்பேன் நமக்கு குறைச்சுட்டே குறைஞ்சு போயிட்டே இருக்கிறதுனால பன்னெண்டு வருஷ காலம் பண்றா அந்த சத்ரையாகத்தை இப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு வியாக்கியானத்தை பார்த்து தான் நான் சொல்றேன் அதனால அனிமிஷ கஷேத்ரே நைமிஷே சவுனகாதய ரிஷயா ஸ்வர்காய லோகாய சஹசிர அந்த நிமிஷ கஷேத்திரம் இப்ப தேவர்களினுடைய இடமான அந்த நைமிஷாரண்யத்துல சௌனகர் முதலிய ரிஷிகள் ஹரினுடைய உலகமான அந்த வைகுண்டத்தை அடைவதற்காக யாகங்கள் பண்ணா எல்லா கர்மாக்களுக்குமே நமக்கு எண்டு கோல் பகவான் அதனால எதை பண்ணாலுமே அவ வந்து நைமிஷ கஷேத்த ஒரு சுவாரஸ்யம் வந்து ஸ்ரீதர சுவாமியினுடைய ஏன் அதுக்கு வந்து அந்த ஸ்வர்காய லோகாயங்கிறத ஹரியனுடைய உலகம்னு சொல்றாருன்னு எல்லா கர்மாக்களுமே அந்த இடத்துல வந்து ஹரியை சேரும் ஹரியனுடைய ஒரு கஷேத்திரம் அது நைமிஷம்ங்கறிச்சு ஒரு நிமிஷத்துல அவர் வந்து அசுரர்கள் எல்லாத்தையும் கொண்டுப்டாரா அதனால அந்த இடத்துக்கு வந்து ஹரியனுடைய ஒரு கஷேத்தம் நைமிஷாரண்யத்தை ஈஸ்வரார்ப்பணமா ஈஸ்வரனுடைய உலகத்தையே அடையறோம் அவனுடைய சாயுஜ்யம் சாலோக்கியம் எல்லாத்தையும் அடையறோம் அதுக்காக அந்த இடத்துல அஹ் ஸ்வர்காய லோகாய சஹசிர சமம் சத்திரம் ஆசத்தை செய்தார்கள் தே ஏகதா தூ முனையா பிராதர் ஹுத ஹுதாக்னயா சத்கிருதம் சூதமாசீனம் பப்ரச்சு இதம் ஆதராது தே ஏகதா ஒரு சமயம் தே சோ இந்த ஆயிரம் வருஷ காலத்துல நடுவுல கேப் இருக்குமோ இல்லையோ எப்ப பார்த்தாலும் அவ வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் யாகம் பண்ணணும்ங்கிறதுல காலங்காரத்துல யாகம் பண்ணுவா மத்தியானத்துல கொஞ்சம் ஓய்வு நேரம் இருக்கும் அந்த சமயத்துல பகவத் ஸ்மரணத்துல இல்ல சூத்த பௌராணிக்கர் அங்க இருக்கார் நீங்க ஏதாவது கொஞ்சம் கதை சொல்லுங்க அதுக்காக இங்க வந்து தே ஏகதாது ஒரு சமயம் தே முனையஹா அந்த முனிவர்கள் எப்படின்னா பிராதர்ஹூத ஹுதாக்னயான் இருக்கு பிராதர்ஹூத காலம்பிர ஹோமம் செய்யப்பட்ட அந்த ஹுதாக்னயா அதில் ஹுத 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 வேளையில் ஹுதாக்னிங்கிறதே ஹோமம் செய்வது அந்த ஹோமம் செய்வது இவர்களால் பண்ணப்பட்டது ரொம்ப ரெப்டேஷன் இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாத்துக்கும் நமக்கு வந்து அப்புறமா புரிஞ்சிடும் சோ பிராத்தா கால வேளையில அவர்கள் செய்ய வேண்டிய அந்த நித்திய நைமித்திக்க கர்மாக்களை அக்னிஹோத்திரம் முதலியவைகளை செய்துவிட்டு முனையகா இப்பேற்பட்ட இந்த முனிவர்கள் இது வந்து முனிவர்களுக்கு விசேஷமா போறது கால வேளையில அக்னிஹோத்திரம் முதலிய அக்னிகாரியங்களை செய்த முனையகா முனிவர்கள் ஆசீனம் சூத்தம் ஆதராது இதம் பப்ரச்சு சத்கிருதம் சத்காரம் செய்யப்பட்டு அவருக்கு ஒரு மரியாதை செய்யப்பட்ட ஆசீனம் உட்கார்ந்திருக்க கூடிய சூத்தம் சூத பௌராணிக்கரை ஆதராத்து ஒரு இதோட மரியாதையோட பகுமானத்தோட பப்ரச்சுகு இதம் பப்ரச்சுகு இதை கேட்டார்கள் என்ன கேட்டாங்கிறது நமக்கு ஆறு கேள்விகள் பின்னாடி வரப்போறது சோ தே முனையஹா ஹோ அக்னிகோத்திரம் செய்து அந்த நை நித்திய கர்மா நைமித்திக கர்மாக்கள் எல்லாத்தையும் செய்தவர்களான அந்த முனிவர்கள் சத்காரம் செய்து உட்கார்ந்து நீங்க உட்காருங்கோன்னு சொல்லி அந்த சூத பௌராணிகர் உட்கார்ந்துன்றார் அவர்ட ஆதராது இதம் பப்ரச்சுகு இதை கேட்டார்கள் சோ சூதம் ஈதம் பப்ரச்சுஹு ரெண்டுமே அங்க துவிகர்மகா பிரிச்சி தாத்து வந்து உங்களுக்கு ரெண்டு கர்மாக்கள் உடையதா இருக்கும் சரியா சூதம் ஈதம் சூத பௌராணிகரை கேட்டார் பௌராணிகரிடம் கேட்டார் அது வந்து இந்த பிரிச்சு தாத்து வந்து த்விகர்மகம் அதனால ரெண்டு கர்மா வரலாம் அந்த இடத்துல சோ அந்த முனிவர்கள் எல்லோருமே அவருக்கு சூதருக்கு சூத்தருக்கு வந்து ஒரு சத்காரம் பகுமானத்தை செய்து அவர் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட இதை கேட்டார் இப்போ இந்த ரெண்டு ஸ்லோகத்துக்கு உண்டான வியாக்கியானத்தை பார்த்துருவோம் இந்த மாதிரி குரூப் குரூப்பா பார்த்தோம்னா ஈஸியரா இருக்கும் இல்லைன்னா ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் நம்ம போய் போய் வர்றது கஷ்டமா இருக்குமேன்னு பார்த்தேன் போன தரம் இந்த இடத்தோட முடிச்சோம் இந்த அவதாரிக்கையோட முடிச்சோம் நம்ம ஆஹ் தே தேவம் அநேன ஸ்லோகத்திரையேண விசிஷ்ட தேவதா அனுஸ்மரண விஷிஷ்டேவா அனுஸ்மூர்வம் பிராரிப் தியாஸ்திரோஜனாதி வைஷிஷ்டேன சுகசேவெனோத்தூன் அபிமுகீகாஸ்திரம் ஆரம்பி நைமிஷ இப்படிங்கிறதோட நிறுத்தினோம் இங்க மூணு ஸ்லோகத்தினால இஷ்ட தேவதாவுக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் விஷய பிரயோஜனம் முதலியவைகள் எல்லாம் சொல்லிட்டு சுகசேவியத்து ரொம்ப சுலபமா அந்த கண்ணனை நம்ம வந்து புரிஞ்சுலாம் இந்த பாகவதம் மூலியமாக நிகம கல்ப தரோர் கலிதம் பலம் சுகமுகாது அமிர்த திரவ சம்யதம்னு சேர்த்து சொன்னார் அந்த இடத்துல ஸ்ரோத்ருன்னு கிருத்திய கேட்கிறவாள் எல்லாரையும் வந்து ஒரு நிமிஷம் திருப்பி தோ சாஸ்திரத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் நைமிஷ இதி சோ இந்த இடத்துல நைமிஷங்க

அது மனசுல இருக்கக்கூடிய மனோமயமான ஒரு சக்கரத்தை அவர் விடுறார் எங்க போய் அதனுடைய ஆரம் இருக்கே அந்த நேனிகி அந்த ஸ்போக்ஸ் சக்கரத்துல இருக்கக்கூடிய அந்த கம்பிகள் அது எங்க போய் உடையறதோ அந்த இடத்துல போய் நீங்க எல்லாரும் தபஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றார் பிரம்மா அப்போ இந்த பிரம்மா அனுப்பின அந்த சக்கரமானது இந்த க்ஷேத்திரத்துல வந்து அந்த ஒரு ஸ்போக்ஸ் அதனுடைய ஆரம்ங்கிறது உடையறது அந்த க்த்திரத்துல அவெல்லாம் உட்காந்துட்டு அந்த பிராமணர்கள் எல்லாரும் தபஸ் பண்ணா அப்படின்னுட்டு வாயவிய சமீதத்துல இருக்கிறதுனால அதற்கு வந்து நேமிகி நேமிகின் ஆரம் சீரியதே அது வந்து விபலீ பவதி குண்டி பவதிங்கரைச்சி அது வந்து அப்படியே எங்க அது வந்து சக்சஸ்ஃபுல்லா இல்லையோ அந்த ஆரம் இருக்கிறதுனாலதான் அது சுத்தி அது போகிறது எந்த இடத்துல அதுக்கு வந்து ஒரு வேலை இல்லாத போயிடுறதோ அந்த கஷேத்திரம் அப்படின்னு சொல்றாரு பிரம்மாவினால் விடப்பட்ட மனோமய சக்கரத்தினுடைய நேமிஹி ஆரம் சீரியதே எங்க அழுகிறதோ அழுந்து போயிடுறதோ தத்த தது நேமிஷம் அந்த இடத்த நேமிஷ கஷேத்திரம் அப்படின்னு சொல்லி நேமிஷங்கிறது தான் நைமிஷம் சோ இது வந்து இந்த சகாரம் இருக்கு இல்லையா இந்த சகாரம் எந்த பாடத்துல இருக்கோ அந்த இதுக்கு இதுதான் வியுற்பத்தி இன்னொரு பாடத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஷா போட்டிருப்பா இந்த ஷண்முக ஷா போட்டிருக்கிறதுக்கு வேற வியுற்பத்தி போடணும் இதே வியுற்பத்தி அங்கே வராது ஏன்னா சீரியத்தேங்கிறது இந்த சிவன் ஷா தான் யூஸ் பண்ணுறோம் அதனால ததாச்ச வாயவியே வாயவிய சமீதத்திலேருந்து அவர் எடுத்து சொல்றார் நமக்கு ஏதன் மனோமயம் சக்கரம் இந்த மனோமயமான சக்கரம் மயா சிருஷ்டம் என்னால் சிருஷ்டிக்கப்பட்டது விசிறியத்தே நான் இதை வந்து அனுப்புறேன் எத்திர அஸ்ய சீரியதே நேமிகி எங்கு இதனுடைய நேமிகி ஆரமானது இதுவாருதோ அப்படி தெரிக்கிறதோ சகதேஷா தபசகா சுபகா அந்த தேசம்தான் தபஸுக்கு ரொம்ப உகந்த ஒரு இடம் இது உக்துவா சூரிய சங்காசம் சக்கரம் சிருஷ்டுவா மனோமயம் இவ்வாறு கூறிவிட்டு அப்படியே சூரியனை போல ஒரு பிரபையை கொண்ட ஒரு சக்கரத்தை சிருஷ்டுவா இது பண்ணி சிருஷ்டி பண்ணிட்டு பிரணிபத்திய மகாதேவம் விசசர்ஜ பிதாமகா ஒவ்வொருத்தர் வந்து அது அந்த மூணு தேவதைகளையும் வந்து தனித்தனியா பார்க்க கூடாது ஒவ்வொருத்தர் இன்னொருத்தரை வந்து நமஸ்காரம் பண்றாங்கிறதுக்கு அங்கங்க நமக்கு வந்து ஒரு அஹ் இதை கொடுப்பாரு ராமேஸ்வரம்ங்கிறதுக்கு ஒரு ி பார்த்தலையோ அந்த மாதிரி இங்க சோ பிரணிபத்திய மகாதேவம் சிவனை நமஸ்காரம் செய்து விட்டு பிதாமகா பிரம்மாவானவர் விசசர்ஜ அந்த சக்கரத்தை விட்டார் தேன தே அப்பி ஹிருஷ்டதமாக அந்த பிராமணர்கள் யாரு வந்து பிரம்மாவை கேட்டுட்டாரோ ஜகதாம் பிரபும் பிரணம்ய ஜகத்துக்கெல்லாம் பிரபுவா இருக்கக்கூடியவரை நமஸ்காரம் செய்து அப்ப இந்த இடத்துல வந்து யாரு என்னன்னு போடல பிரம்மாவா இருக்கலாம் இல்லைன்னா ஜெகதாம் பிரபுங்கிறச்சே மகாதேவமா இருக்கலாம் இல்ல இவரா கூட இருக்கலாம் விஷ்ணுவா கூட இருக்கலாம் அல்லது இதையெல்லாம் காட்டிலும் இருக்கக்கூடிய அந்த ஜோதிஸ்வரூபமாவும் இருக்கலாம் ஜெகதாம் பிரபும் பிரணம்ய பிரயயுத்தசிய சக்கரஸ்ய எத்த நேமிகி எங்க அந்த சக்கரத்தினுடைய நேமியானது தெரிச்சுதோ அழிஞ்சுதோ அந்த இடத்துக்கு பிரயயு சென்றார்கள் தத்வனம் தேன விக்கியாதம் அந்த காரணத்தினால தத்வனம் அந்த காடானது நைமிஷம் முனி பூஜிதம் முனிவர்களால் பூஜிக்கப்பட்ட நைமிஷம் என்று அதற்கு பெயர் வந்தது இப்படின்னு இதுக்கு இதனுடைய கதை அடுத்தது வந்து பார்த்தோம்னா நைமிஷ அப்படின்னு சொல்லி இந்த சகாரம் இருந்ததுன்னா இதி பாட்டே வராக புராணோக்தம் திரஷ்டவ்யம் வராக புராணத்தில இருந்து எடுத்து சொல்றார் ஒரு காமெண்டேட்டர்னுடைய வேலை எவ்வளவு கஷ்டம் யோசிச்சு பாருங்கோ ஒரு ஒரு வார்த்தைய வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து ரொம்ப சுலபமா அப்படியே கீழே பார்த்து நம்ம படிச்சு நம்ம புரிஞ்சுக்க அதை புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு கஷ்டமா இருக்கு ஆஹ் அவர் எழுதினவர் எவ்வளவு பேர்பட்ட ஒரு இதுவா இருக்கணும் யோசிச்சு பாருங்கோ வராக புராணோக்தம் திரஷ்டவியம் ததாகி கௌரமுகம் ரிஷிம் பிரதி வாக்கியம் கௌரமுகங்கிற ஒரு ரிஷியை குறித்து பகவான் ஹரியானவர் சொல்றார் அந்த அஹ் க்ஷேத்தத்தினுடைய மகிமைய ஏவம் கிருத்வா ததோ தேவகா முனிம் கௌரமுகம் ததா உவாச்ச நிமிஷேண ஈதம் நிஹதம் தானவம் பலம் நிமிஷேண நிமிஷன அவளுக்கு வந்து உன்மேஷ விபன்ன விபண்ண புவனாவளின்பர் உண்மேஷ் அவள் அப்படி கண்ணை திறந்தான்னா உற்பன்ன புவனாவளி அப்படியே இந்த புவனத்தினுடைய ஆவளியே உற்பன்னமா அப்படியே சிருஷ்டி பண்ணிட்டா கண்ணை மூடினா விபன்ன புவனாவளி அப்படியே தன்னுள்ள அடக்கின்ட்டாவை அப்படி பகவா பகவத் செயலானது கண்ணை திறக்கிற நேரம் சிருஷ்டி கண்ணை மூடுற நேரம் பிரளயம் அதனால இங்க வந்து நிமேஷேன ஈதம் தானவம் பலம் நிகதம் ஒரு கஞ்சி விட்டுற நேரத்துல என்னால இந்த கஷேத்தத்துல அசுரர்களுடைய தானமம் பலம் அசுரர் பலம் சேனையானது நிமேஷேன இதம் ஒரு நிமிஷத்துல நிகதம் இது என்னால் அழிக்கப்பட்டது அரண்யே அஸ்மின்னு ததா தூ ஏதது நைமிஷாரண்ய சங்கீதம் இந்த அரண்யத்தில் அஸ்மின் அரண்யே தானவ பலம் நிகதம் இந்த காட்டுல என்னால அந்த அசுரர்களுடைய ஒரு பலமானது கொல்லப்பட்டது ஆகையினால தத அந்த காரணத்தினால நைமிஷாரண்ய சங்கீதம் அதற்கு நைமிஷாரண்யம் என்று ஒரு சஞ்ஞா ஏற்பட்டது பவிஷதி யதார்த்தம் வை பிராமணானாம் விசேஷகம் இது வந்து பின்னாடி கௌரமுகம் முனிவர்கிட்ட வந்து பகவான் சொல்றச்சு இத இந்த க்ஷேத்தத்துல நான் வந்து அசுரர்களை ஒரு க்ஷணத்துல நான் கொன்னத்துனால இதுக்கு நைமிஷாரண்யம்னு பேரு இந்த ஸ்தலம் யதார்த்தம் பிராமணான விசேஷகம்ங்கிறச்சு பிரம்மண பிராமணர்களுக்கு இது வந்து பின்னாடி ஒரு பெரிய ஒரு அஹ் விசேஷகம்னா ஆஹ் பர்டிகுலர் ஸ்பெஷல் ஒரு பிளேஸா ஆயிடும் அப்படின்னா தபசகா சுபம்ங்கிறதையும் இங்க எடுத்துக்கணும் எப்படி தபஸுக்கு வந்து இது உகந்ததான ஒரு இடமா இருக்கும் இந்த நைமிஷ கஷேத்திரம் அப்படின்னு சொல்லி பகவானே அந்த இடத்துல சொல்றார் அடுத்தது அனிமேஷ கஷேத்ரேங்கரிச்சே அனிமேஷங்கரிச்சே தேவர்களுடைய க்ஷேத்திரம்னு ஒரு அர்த்தம் அல்லது அனிமிஷகா ஸ்ரீ விஷ்ணுவும் இந்த இடத்துல வந்து அனிமிஷகான கண் கொட்டாம இருந்துட்டு இருக்கார் கண் கண்ணை மூடிட்டு அப்புறம் பிரளயம் ஏற்பட்டுருமே அதனால வந்து கண்ணை திறந்துட்டே வச்சுட்டு இருக்கார் அல்லது அப்படியே கர்த்தா இல்லையோ அவர் தான் வந்து எல்லாத்தினுடைய ஒரு பரிபாலனம் ரக்ஷணம் பண்றவர் விஷ்ணு மகாவிஷ்ணுங்கிறதுனால அலுப்த திருஷ்டித்வாத்துங்கிறார் அதற்கு வந்து ஒரு லோபமடையாத ஒரு திருஷ்டி வீண் போகாத ஒரு கண் பார்வை அவருக்கு எப்ப பார்த்தாலும் அவர் வந்து கண்காணிச்சுட்டே இருக்கார் பகவான் பகவத் கிருப்பேங்கிறது இருந்துட்டே இருக்குங்கிற நம்பிக்கை இருக்கணும் இல்லையோ அதுக்காக அனிமிஷஹான்னுட்டு அவருக்கு பேரு தசிய கஷேத்ரே அவருடைய க்ஷேத்திரம் அதனால அனிமிஷஹா நைமிஷே அனிமிஷ கஷேத்ரே எந்த க்ஷேத்திரத்துல பகவான் தானவர்களை அசுரர்களை அரக்கர்களை ஒரு க்ஷணத்துல அவர் வந்து கொன்னாரோ அந்த அனிமிஷ கஷேத்ர அந்த பகவத் கஷேத்திரமான விஷ்ணுனுடைய க்ஷேத்திரமான நைமிஷ அரண்யே அப்படின்னு ஒரு அர்த்தம் ததாச்ச அத்திர அத் ததாச்ச அத்திரைவங்கிறது பாகவதத்திலேயே சௌனகாதி வச்சனம் கஷேத்திரே அஸ்மின் வைஷ்ணவே வயம் சோ வைஷ்ணவே கஷேத்திரே அஸ்மின் விஷ்ணுனுடைய கஷேத்திரமான இந்த நைமிஷாரண்யத்துல வயம் நாங்கள் உங்களை கேட்கிறோம் அப்படின்னுட்டு பின்னாடி சொல்ல போறார் சௌனகர் அதுவும் ஒரு கொட்டேஷன் ஸ்ரீதர சுவாமி எடுத்து நமக்கு சொல்றார் சோ நைமிஷே அனிமிஷ கஷேத்ரே நைமிஷே ரிஷயா சவுனகாதயா இந்த இடத்துல இப்ப ஸ்வர்காய லோகாயங்கிறதுக்கு இப்போ ஆரம்பிக்கிறார் ஸ்வர்காய லோகாயன்னு ரெண்டு மீனிங் சொல்ல போறார் நமக்கு ஆஹ் ஸ்வஹா ஸ்வஹான ஸ்வர்கம் ஸ்வர்கே கீயத்தே இவர்காய ஹரிஹி ஸ்வர்கத்துல பாடப்படுகிறவர்ங்கிறதுனால ஹரி விஷ்ணுவுக்கு வந்து ஸ்வர்காயு பேரு

ஸ்வர்க்கத்துல கீயத்தே பாடப்படுகிறார் ஸ்வர்க்கத்துல வந்து ஹரியனுடைய அஹ் கீர்த்தனம் எப்பொழுதுமே ஓடிட்டு இருக்கு அவரு ஸ்வர்க்கத்துல அவருக்கு அஹ் அவரை பத்தி மென்மையா பாடுறதுனால உங்களுக்கு வந்து ஹரிஹி அப்படிங்கிறச்சே ஸ்வர்காயா அப்படின்னு அகாராந்த புல்லிங்கமா அந்த வேர்ட சொல்லிடுறோம் ஸ்வர்காயங்கறத சதுர்த்தின்னு போட்டு அதை வந்து ஸ்வர்கத்திற்காக சொல்றத விட இங்க ஸ்வர்காயங்கிறச்சே ஹரின்னு சொல்லி சயேவ லோகா ஹரிதான் இங்க லோக தசிய லோகா கூட வேண்டாம் சயேவ லோகா ஹரிதான் இங்க அவருடைய சாயுஜ்யம் தான் நமக்கு வந்து எல்லா பக்தர்களுக்கும் அந்த இடத்துல வேணும் அதனால சயேவ லோகா பக்தானாம் நிவாசஸ்தானம் அந்த ஹரிங்கிற ஒரு உலகம் தான் பக்தர்களுக்கு இருப்பிடமாக இருக்கு தத் பிராப்தையே அதை அடைவதற்காக ஸோ அதை வந்து நமக்கு சதுர்த்தியில போடுறச்சு ஸ்வர்காய லோகாயங்கிறது அந்த ஸ்வர்கம் ஸ்வர்காய ஹரிஹி ஹரி என்னும் உலகத்தை அடைவதற்கு அப்படியே இந்த உலகம் பூரா ஒரு அந்த ஒரு ஜோதிர்மயமாக இருக்கக்கூடிய அந்த ஹரியை நம்ம பார்த்தோம்னா இருக்கிற இடமே நமக்கு ஹரின்னு தோணும் அதனால தனியா ஒரு இடத்துக்கு போக வேண்டாம் பக்தர்களுடைய நிவாசஸ்தானமான அந்த ஹரி எனும் ஒரு உலகத்தை அடைவதற்காக பிராப்தையே இத்தியர்த்தா மேலும் இந்த இடத்துல வந்து அடுத்தது கீழே பார்த்தேன்னா இங்க ஃபாலோ ஆகுது இதனுடைய அரேஞ்ச்மெண்ட் கொஞ்சம் சரி கிடையாது அதனால இந்த ஸ்லோக இந்த இதுல வந்து வியாக்கியானத்துல ஸ்லோகங்கள் நாலு ஒன்பதாவது ஸ்லோகம் வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே இங்கே போட்டிருக்கார் சஹசிரம் சமாஹா சம்பத்சரா அனுஷ்டான கால எஸ்ய தச்சம் சம்யகம் கர்ம உத்திஷ ஆசத உபவிவிசு அடுத்தது சஹசிர சமம் ஆசத்திருக்கு சஹசிர சமம் சத்ரம் ஆசத சஹசிரம் சமாக ஆயிரம் வருஷங்கள் சம்பத்சராக அனுஷ்டான காலக ஆயிரம் வருஷ காலம் அந்த யாகத்தை செய்ய வேண்டும் என்ற அனுஷ்டானத்தினுடைய ஒரு காலத்தை சொல்றது தத் சத்ரம் எனும் நாமாவை கொண்டது சத்ரம்னா பொதுவா யாகம்ங்கிறதுக்கும் சொல்லுவோம் சத்ரம்ங்கிறது வந்து ஒரு பெயர்னு சொல்றது சத்ரம்ங்கிற ஒரு யாகம் கர்ம உத்திஷ அந்த காரியத்தை உத்தேசித்து ஆசத உபவிபிஷுகு உட்கார்ந்தார்கள் ஆசதங்கரிச்சு உபாவிஷன் உட்கார்ந்தார்கள் அந்த யாகத்திற்காக யாகத்தை டெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா சத்திரம் ஆசத்தன்னு இருக்கு யாகத்தை உட்கார்ந்தார்கள் இருக்கும் அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறச்சே கர்ம உத்திஷாங்கறத அத்தியாகாரம் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த ஒரு யாகத்தை யாகம் எனும் ஒரு கர்மாவை செய்வதற்காக அவா உட்காந்தா அந்த இடத்துல ஆசத்தை அகுர்வத்தை இந்த இடத்துல இன்னும் ஃபர்தரா கிராமர்ல போறார் நான் அதை ரொம்ப விசாரிக்கல இந்த இடத்துல உற்றுங்கோ மேல அடுத்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானத்துக்கு போயிடலாம் சாயங்காலே ஹுதாஹா ஏவ ஹுதாஹா அக்னயஹா ஐஹி தே இந்த இடத்துல பிராதர் ஹூதாக்னயாங்கிறது இருக்கு ஹு பிராதர் ஹூத ஹுதாக்னயா சாயந்திர எந்த ஒரு அக்னியில சாயந்திர வேளையில நம்ம வந்து ஹோமம் செய்கிறோமோ அதுலேயே கார்த்தாலையும் எழுந்து செய்ய வேண்டும் அப்படி சாயங்காலத்துல ஹோமம் செய்தவர்கள் யாரோ எத்வா ஹூயதே இதி ஹுதம் தத்யாதி ஹுதம் தத்யாதி தேன அந்த ஹோமம் செய்யக்கூடிய திரவியங்களை கொண்டு ஹோமத்தை செய்தவர்கள் எவர்களோ அந்த முனிவர்கள் வேர்டுக்கு ஹோமம் செய்யப்பட்டதுன்னு ஒரு அர்த்தம் சாயந்திரம் ஹோமம் செய்யப்பட்ட அதே இடத்தில் காலவேளையில பிராதஹா ஹூதம் அப்படின்னு சொல்லலாம் அல்லது ஹுதங்கரச்சே ஹோமம் செய்யப்பட்ட திரவியம் அதையும் குறிக்கலாம் எத்வா பிராத்த காலே ஏவ ஹுதா அக்னயா கார்த்தால செய்த கார்த்தால செஞ்ச அக்னியிலேயே திருப்பி வா சாயந்திரம் செய்யறான்னுட்டும் யூஸ் பண்ணலாம் இந்த மூணு அர்த்தத்தை எதுக்காக இப்படி சொல்றாருனா அனேன நித்திய நைமித்திக ஹோம சாகல்யம் தர்சிதம் நித்திய நைமித்திக்கு ஹோமங்களை கார்த்தால பண்ணதை சாயந்திரம் பண்றா சாயந்திரம் பண்ணத்திலேயே கார்த்தாலையும் பண்றாங்கிறத வந்து தவறாத இவா வந்து ஹோமத்தை செய்கிறார்கள்ங்கிறத குறிக்கிறதுக்காக நமக்கு வந்து இந்த இந்த ஒரு பதம் வருது இதம் வக்சியமானம் ஆதராத்து பப்ரச்சுஹு இதம் கருச்சு இதை அப்படின்னு எதை வக்ஷியமானம்னு அர்த்தம் இருனே தான் அந்த ஆறு கேள்விய கேட்க போறா அதை கேட்டார்கள் அப்படின்னுட்டு பின்வருமாறு கேட்டார்கள்ங்கிறதுக்கு இங்க இதம்னு சொல்றார் சரியா சோ நைமிஷே அனிமிஷ கஷேத்ரே ரிஷயா சௌனகாதயா சத்ரம் ஸ்வர்காய லோகாய சஹஸ்திர ஆயிரம் வருஷம் உண்டான சத்ரம் எனும் யாகத்திற்காக அவர்கள் இப்போ சவுனகர் முதலிய ரிஷிகள்லாம் வந்து அந்த நைமிஷ வந்தா ஒரு சமயம் சூத பௌராணிக்கர்ட்ட கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக அவர்கள் வந்து கார்த்தால ஹோமம் செய்தார்களோ அல்லது சாயந்தரம் ஹோமம் செஞ்சாலோ அந்த ஹோமம் செய்த பிறகு அவர்களுடைய நித்திரைமித்திக்க கர்மாக்கள் எல்லாத்தையும் செய்து விட்டு சூத பௌராணிக்கருக்கு ஒரு மரியாதையை கொடுத்து அவர்கிட்ட ஆதராத்து ஒரு பகுமானத்தோட அவர்கிட்ட கேக்குறா அந்த ஆதராத்துங்கிறதுக்கு அவர் வந்து ஏன் அந்த பகுமானத்துக்குரியவர்ங்கிறது அடுத்த மூணு ஸ்லோகத்துல சொல்ல போற மூணுமே ஒரு கம்பைண்டா நம்ம படிக்கணும் அடுத்தது வந்து ஆறு ஏழு எட்டு மூணுமே சேர்ந்து ஒரே சென்டென்ஸா நமக்கு வந்துருவாங்க ரிஷயூன்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் அதுல வந்து ஆஹ் ஊச்சுகு ரிஷயு துவய சேதிஹாசானி ச அனக ஆகிய அதித்தானி தர்மசாஸ்திராணி யான்யோத்த யானி வேத சிரேஷ்டோ பகவான் பாதராயண அந்நேற்ற முனையசூத ப பராவர விதோ துவம் சௌமிய தத் சர்வம் தத்வத்துகிரது குரவோ குஹ்யம் அப்பி உத மூணு ஸ்லோகத்தையும் சேர்த்து ஒரே ஒருத்தரை வந்து கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதனால உங்கள்கிட்ட உட்கார்ந்து இருக்கோம் அது மாத்திரம் அல்ல குரு கிருப்ப அப்படியே உங்கள்ட்ட பரிபூர்ணமா இருக்கு அதனால உங்களுக்கு எல்லாம் தெரியும் உங்கள்கிட்ட தான் அவருடைய அனுகிரகத்தினால உங்களுக்கு எல்லா புராணங்கள் எல்லா இதிகாசங்கள் எல்லா தர்மசாஸ்திரங்களும் உங்களால் அறியப்பட்டன எதை வந்து வேத வித்து வே வேதங்கள் எல்லாத்தையும் அறிந்தவர்களுள் சிரேஷ்டரான பாதராயணா வியாச முனிவர் அவருக்கு தெரியுமோ அது உங்களுக்கு தெரியும் என்னத்தினாலன்னா தது அனுகிரகாது அந்த வியாசருடைய அனுகிரகத்தினால உங்களுக்கு எல்லாமே நீங்க வந்து அறிய பெற்றீர் அதனால நான் சொல்றேன் அப்படின்னு நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லி முனிவர்கள் இங்க கேட்க போற ஆறு கேள்விகளை சோ துவயா கலு புராணானி ச இத்திஹாசானி ச அனக ஆகியாத்தானி அபி அதீதானி தர்மசாஸ்திராணி யானி உத சோ ஹே அனக அனகங்கர்ச்சு அகன பாபம் பாபம் செய்யாதவரே இத்தனை புராணங்கள் தர்மசாஸ்திரங்களை படிக்கணும்னா பாபம் செஞ்சிருந்தா எங்க இருந்து அறிவு வரும் அதனால அவர் அந்த அட்ரஸ் பண்றா ரிஷிகள்லாம் வந்து சவுனகர் முதலிய ரிஷிகள்லாம் சூத்த பௌராணிக்கரை அட்ரஸ் பண்றா இங்கேயும் வந்து நம்ம மாஹத்தியத்துல பாத்தா மாதிரி நீங்க வந்து யார் யாருகிட்ட ஹூ ஹூசெட்டு ஹூம்ங்கறத வந்து ஒரு பிராக்கெட் போட்டுட்டே வரணும் நீங்க அதனால ஹே அனகன்னு சொல்லி ரிஷிகள் முதல்ல சூத்த பௌராணிக்கரை அட்ரஸ் பண்றா பாபம் செய்யாதவரே பாபமற்றவரே துவயா கலூ ச இத்திஹாசானி புராணாணி சாத்தானி அக்கியாத்தானின் நீங்க வந்து சொல்லிற்கேள் படிச்சதுல சொல்லிற்கேள் ஏன்னா படிக்கிறத விட சொல்லி தருதுதான் இன்னும் கஷ்டம் படிச்சது நம்ம புரிஞ்சுட்டேன் நான் புரிஞ்சுட்டேன் ஆனா உங்களுக்கு புரியற மாதிரி நான் சொல்லி தரணும் அதுக்கு அதுக்கேத்த மாதிரி நான் வந்து எவ்வளவு தூரம் நான் அதை வந்து உள்வாங்கியிருந்தா அதை வந்து வெளியில சொல்லணும்ங்கிறது தெரியும் அதுதான் குருவனுடைய கிருப்பைங்கிறது வேணுங்கிற இந்த புராணங்கள்லாம் சூத்தரை வந்து அப்படி வர்ணிக்கிறாருங்க சொல்ற புராணங்கள் இதிகாசங்கள் இத படிச்சது மாத்திரம் இல்லாமல் ஆக்கியாதானி நீங்க எத்தனை பேருக்கு வந்து கதையை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நீங்க வந்து புரியும்படியாக சொல்லிருக்கேன் அது மாத்திரம் இல்ல தர்மசாஸ்திராணி அப்படி அதீதானி உத தர்மசாஸ்திரங்களும் உங்களால் படிக்கப்பட்டது நீங்க படிச்சிருக்கேன் ஹே சூத வேதவிதாம் ம்ேஷாண்டயண ஹே பராவரவித முனையே வேதவிதாம் அடுத்த ஸ்லோகத்துல வந்து வேதவிதாம் யாதவிதம் பாதராயண அநேச்ச சூதா பராவரவிதோ விது ஹே சூத சூத போராணிகரே யானி எந்த சொன்ன புராணங்கள் இதிகாசங்கள் அதுக்கப்புறம் தர்மசாஸ்திரங்கள் இவைகள் எல்லாமே வேதவிதான் சிரேஷ்டா பகவான் பாதராயணஹா அந்நேச்ச பராபரவிதா முனையஹா விதுகு அதுக்கு அட்ஜெக்டிவ் போடுறாரு இந்த புராணங்கள் இதிகாசங்கள் தர்மசாஸ்திரங்கள் இதெல்லாம் யாருக்கு தெரியும் அப்படின்னா பகவான் வியாசருக்கு தெரியும் பாதராயணான்னா பதராங்கிற ஒரு காட்டுல பிறந்தவருங்கிறது தான் வியாசருக்கு சொல்றோம் வியாசருக்கு இன்னொரு விசேஷனம் வேத விதாம் சிரேஷ்டகா வேதங்களை அறிந்தவர்களுள் சிரேஷ்டகா வசத்தியானவர் வியாசர் சோ அவருக்கு தெரியும் யானை வியாசகா விதுகு ஏதே வியாசருக்கு தெரியுமோ மேலும் அந்நேச்ச முனையகா விதுகு மற்ற முனிவர்களுக்கும் தெரியும் அந்த மற்ற முனிவர்கள் எப்படி இருக்கா பர அவர வித பரங்கிறது பிரம்மஸ்வரூபம் அவரங்கிறது சகுண பிரம்மம் பரங்கிறது நிர்குண பிரம்மம் பரங்க அவரங்கிறது சகுண பிரம்மம் இப்படி ஒரு அர்த்தம் இன்னொன்னு பரங்கே பிரம்மஸ்வரூபம் அவரங்கர்ச்சே வேதாக்கியா பிரம்மஹா வேதம் எனும் பிரம்மஸ்வரூபம் பிரம்மம் அந்த வேதத்தின் மூலியமாக நம்ம அறியப்படுகின்ற பரம்பொருள் அது சோ பரஹாங்க வேதத்தை சொல்றோம் பரகாங்க பிரம்மஸ்வரூபத்தை சொல்றோம் அல்லது பர அவர பண்ற முனிவர்களாக இருக்கட்டும் இல்ல பண்ற முனிவர்களாக இருக்கட்டும் தான் அறியப்படும் சாஸ்திரங்கள் அவர்களால் தான் அறியப்படும் புராணங்கள் இதனுடைய உள்தத்துவம் பூரா நம்ம இன்னைக்கு என்னமோ எடுத்து மேலோட்டமா நான் சொல்லிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் ஐ ஹவ் ஜஸ்ட்ரா சர்ஃபேஸ் சொல்லலாம் அதுக்கு மேல வந்து எதுவுமே தெரியாது ஏன்னா அதனுடைய தத்துவத்தை உள்ளர்த்தத்தை புரிஞ்சுண்டவா வந்து வியாசர் வியாசோவேத்து சுகோவேத்தி மாதிரி அது வேற யாருக்கும் தெரியாது ராஜா மாதிரி யானு வேதவிதாம் சிரேஷ்டா பகவான் பாதராயணா வியாசர் வியாசருக்கு எவைகள் அறிந்தனவோ அறியப்பெற்றனவோ அதுக்கப்புறம் எந்த சகுண உபாசன நிர்குண உபாசன பண்ணற முனிவர்களுக்கு தெரியுமோ தான் தானி சர்வாணி அந்த அத்தனத்தையும் உங்களுக்கு தெரியும் கேக்குற வியாசருக்கு தெரியும் முனிவர்களுக்கு தெரியும் ரைட்டு தான் எத்தனையோ பேருக்கு தெரியும் ஆனா அவை எல்லாமே உங்களுக்கு தெரியும் இங்க வேத்தம் சௌமிய தத் சர்வம் தத்துவத்துகிரஹாத் அது முக்கியம் தது அனுகிரகாத்து பாதராயண அனுகிரகாத்துன்னு முந்தின இருந்து எடுத்துக்கணும் இங்க பாதராயண அனுகிரகாத் அவருடைய அனுகிரகத்தினால நீங்க எல்லாத்தையும் புரிஞ்சுண்டேள் துவம் தத் சர்வம் தத் சர்வம்னா எதெல்லாம் பெரிய பெரிய முனிவர்களுக்கெல்லாம் தெரியுமோ எத்தனை உபாசனை செய்த ரிஷிகளுக்கு தெரியுமோ அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் இல்லையா தத்துவத்தகாங்கிறார் தத்துவத்தகான்னா உள்ள அர்த்தத்தோட நீங்க வந்து புரிஞ்சுட்டு இருக்கேள் அத தத்துவத்தக வேத்த வேத்தன அறிவீர் ஹே சௌமிய சாதோ ஹே சாதோ நல்லவரே தத் சர்வம் அவை எல்லாமே துவம் தாங்கள் தத்துவதா உள்ளர்த்தத்துடன் சாரத்துடன் தது அனுகிரகாது அந்த குருவனுடைய அனுகிரகத்தினால துவம் தாங்கள் வேத்த அறிவீர்கள் அதுக்கு வந்து அர்த்தந்திரநியாசம் வைக்கிறார் அதாவது ஒரு சமர்த்தனம் பண்ணுமோ இல்லையோ நம்ம ஏன் அது எப்படி அப்படி கரெக்டா சொல்லுவேள் அப்படின்னா ப்ரூயுஹு ஸ்னிக்தசிய சிஷ்யசிய குரவோ குஹ்யம் அப்யுத குரவா குருக்கள் எல்லாருமே ஸ்னிக்தசிய சிஷ்யசிய பிரியமா ஒரு சிஷியன் இருக்கான் பேவரட் சிஷியன்னா அவனிடத்துல குஹ்யம் அபி ப்ரூயுஹு ரொம்ப ரகசியமா இருக்கக்கூடிய விஷயத்தையும் அந்த சிஷ்யனுக்கு சொல்லுவா இல்லையா அப்படின்னு அவர் வந்து ஒரு லோகோக்தி ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நமக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்றார் பொதுவா எல்லா குருகளும் ஸ்நிக் தமான சிஷியனுக்கு உள் தத்துவத்தை அதாவது சங்கர இதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் பகவதும் தோட்டக்க தோட்டக்கரும் ஒண்ணுமே பேசாதவர் அங்கிருந்து துணிந்து வச்சுட்டு எடுத்துட்டு வர்றவர் வர்றச்சையே வந்து கருணா வருணா லயபாலயமாம் பவ சாகர துக்க விதூநகிருதம்னு சொல்லி அவர் வந்து தோட்டகாஷ்டகத்தை பண்ணிட்டே வந்தார் அதுல இருக்கக்கூடிய வேதாந்தம் அத்வைத்தம் வந்து வியாக்கியானம் அதுக்கு அப்பேற்பட்ட ஒரு அத்வைத தத்துவத்தை சொல்லுவார் அதுல குருவனுடைய தான் எதையுமே அறிய முடியும் குரு அனுகிரகணைவ பூர்ணகம் பவதி இல்லைன்னா முடியாது அதனால இங்க வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும் புராணங்கள் இதிகாசங்கள் இதெல்லாம் சொன்ன படிச்சது மாத்திரம் இல்லை குரு நிறத்துல சொல்லவும் சொல்லியிருக்கேன் நிறைய இடத்துல வந்து உபன்யாசம் பண்ணிருக்கேன் நீங்க அதனால உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி அவர் வந்து அஹ் ஏன்னா ஸ்ரோதாவினுடைய முகஸ்துத்தி பண்ணணும்னு படிச்சோம் இல்லையோ உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதனால நீங்கதான் வந்து சொல்லணும்னுட்டு நம்ம வந்து மகாத்மியத்துல பார்த்த மாதிரி இங்க வந்து ரிஷிகள்லாம் சூத பௌராணிகர்ட்ட சொல்ற இதுல வியாக்கியான வந்து ரொம்ப இல்ல அதனால அத சட்டுன்னு பாத்துருவோம் ஆஹ் எந்த இடத்துல இருந்து பாக்கணும் ஆஹ் அர்த்தானு பிரஷ்டும் சூதசிய சர்வசாஸ்திரான அதிசயம் ஆகுஹு ஷதானு அர்த்தானு வேத்தும் இஷ்டானு அர்த்தான விவிதிஷா வேத்தும் இஷ்டா இச்சா அறியப்படுவதற்கு ஆசை அப்படிங்கிறது தான் விவிதிஷா விவிதிஷிதா விவிதிஷித்தானு அர்த்தானு அறியப்படும் அர்த்தங்களை பிரஷ்டும் கட்பதற்காக சூத்தசிய சர்வசாஸ்திர அதிசயம் ஆகும் சூத பௌராணிகர்னுடைய எல்லா சாஸ்திரங்களில் இருக்கக்கூடிய அவருடைய ஞான அதிசயம் அதை கூறுகிறார்கள் த்வயா இது திரிபிகி ஸ்லோகைகி உங்களுக்குதான் இந்த இந்த துவயான்னு இந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறதோ இல்லையோ துவயா கலு புராணானி சேத்திஹாசானி சானகன்னு சொல்லி மூணு ஸ்லோகங்கள்ல உங்களுக்குதான் தெரியும் சர்வசாஸ்திரத்தினுடைய ஞானத்தின் ஞானம் உங்கள்ட்ட இருக்கு நீங்க ஒரு பொக்கிஷம் மாதிரி இருக்கேன் எங்களுக்கு என்னென்ன எல்லாம் அர்த்தம் தெரியணும்னு ஆசைப்படுறோமோ அது உங்களாலதான் சொல்ல முடியும்ங்கிறதுக்கு இங்க ஆரம்பிக்கிற இதேகாசம்னா என்ன மகாபாரதாதி தத் சகிதானி மகாபாரதம் ராமாயணம் அதோட கூட இருக்கக்கூடிய ஆரிவம்ச புராணம் என்னென்னலாம் உங்களுக்கு உண்டோ அது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கணும் பதினெட்டு புராணங்கள் மாத்திரம் இல்லை மற்ற புராணங்களும் இருக்கோ இல்லையோ அது எல்லாத்தையுமே இங்க வந்து இன்க்ளூட் பண்றாரு சோ ந கேவலம் அதீதானி அபிதூ ஆக்கியாதானி வியாக்கியானி ச அப்படிங்கிறார் ஆக்கியாதம்னா வெறும் இல்ல அதாவது ஓதாமல் ஓதாமல் ஒரு நாளும் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் இருக்கவே வேண்டாம்னுட்டு அர்த்தம் சொல்றது கிடையாது வியாக்கியானம்ங்கிறார் அந்த இடத்துல அதனால்தான் தத்வத்தகான்னு வேற சொல்றாரு அங்க உங்களுக்கு வந்து உள்ளர்த்தத்தோட நீங்க தெரிஞ்சுட்டு நீங்க சொல்லியிருக்கீள் பல பேருக்கு அதனால நான் உங்களை கேட்கிறேன் உதாபி மேலும் யானி தர்மசாஸ்திராணி தான் அந்த தர்மசாஸ்திரம்னா மனு முதலிய ஸ்மிருதிகள் மன்வாத்தியா ஸ்மிருதையகா தர்மசாஸ்திரம் கிஞ்ச மேலும் யானி விதா அந்த இடத்துல கிஞ்ச மேலும்ங்கிறது யானி மே இது மாற்றம் இல்ல இந்த தர்மசாஸ்திரம் முதலிய புராணங்கள் எல்லாமே யாருக்கு தெரியும் அப்படின்னு விதாம் ந விதுஷாம் மத்தியே சிரேஷ்டா வியாசகா யானி வேத வியாசருக்கு தெரியும் அதுக்கப்புறம் பராவரேங்கறச்சே சகுண நிர்குண பிரம்மணி விந்தந்தி இது பராவர விதா விந்தந்தினா அறிகிறார்கள் அல்லது லபந்தே யாருக்கு வந்து சகுண உபாசனை பண்ணி அந்த சகுண பிரம்மத்தை அடைந்தார்களோ அல்லது நிர்குண உபாசனை பத்தி புரிஞ்சுண்டாலோ அப்பேற்பட்ட முனிவர்களுக்கு தான் இந்த புராணங்கள் இதிகாசங்கள் தர்மசாஸ்திரங்கள் இவைகளுடைய உள்தத்துவம் புரியும் மேலோட்டமா நம்ம பார்த்துட்டு போனோம்னா இப்ப மனுவை வெசண்டுதான் இருப்போம் நம்ம உள்ளர்த்தம் புரிஞ்சாதான் நமக்கு வந்து அதுக்கு மேல வந்து ப்ரொசீட் பண்ண முடியும் வேத்தன ஜானாசி சௌம்யா ஹே சாது சொன்னேன்னு சௌமியாங்கறிச்சு சாதுவே அப்படின்னுட்டு விட்டு சொல்றார் நல்லவர் சோ தேஷாம் அனுகிரகாத்துங்க இந்த இடத்துல வந்து தது அனுகிரகாத்துன்னு சொல்றச்சு வெறும் குருவனுடைய அனுகிரகம்னு சொன்னேன் அந்த இடத்துல யார் யாரெல்லாம் குருவா இருந்திருக்காளோ நமக்கு வந்து லைஃப்ல வந்து ஒருத்தர் தான் குருன்னு அது வந்து க ஞானத்தை கொடுத்தவர் ஒண்டிதான் குருங்கிறதுல இப்ப இதுல வந்து தசமஸ்கந்தத்துல பார்த்தோம்னா அஹ் அவதூத கீதையில வந்து அஹ் இருபத்தி நாலு குருவை சொல்றாரு அவர் அந்த இடத்துல செலந்தி பூச்சியில இருந்து ஒரு புறா வண்டு தேனி இந்த என்னுடைய சரீரம் எல்லாத்தையும் ஒரு வேஷ்யாஸ்திரி அத்தனை விஷயங்கள் அவர் வந்து இத்தனை பேரு இருபத்தி நாலு பேர் எனக்கு குரு வாழ்கிட்ட இருந்து நான் எல்லாத்தையும் கத்துண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றச்சு அதனால தேஷாம் அனுகிரகா பகுவச்சனத்துல போட்டுட்டார் அத்தனை குருக்கள் எனக்கு வந்து லைஃப்ல இருக்கு இது அத்தனை குருவனுடைய ஒரு அஹ் ஞானம்தான் அப்படின்னு சொல்லி தத்வத்தகா ஞானே ஹேதும் ஆக இந்த உள்ளர்த்தம் உங்களுக்கு மாத்திரம் எப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு விட்டு கேட்கறாளோ இல்லையோ தத்துவத்தா நீங்க வந்து புரிஞ்சுட்டு இருக்கீள் அதனால எங்களுக்கு சொல்லுங்கிறதுக்குதான் அந்த ஸ்னிகசிய ஸ்னிகசியன்னு பிரேமையுடன் கூடின சிஷியசிய ஒரு சிஷ்யனுக்கு குஹ்யம் ரகசியம் அபி புருயுன்னு அர்த்தம் ரகசியத்தை கூட சொல்லிடுவா என்ன மந்திரம்ங்கிறது ரொம்ப கோப்பியமான விஷயம்னு சொல்றோம் அது ஒரு குரு டேர்ந்துதான் அடையணாம் எல்லாம் இருக்கும் இது எதை போட்டு இதுதான் பீஜாட்சரம் இதுதான் மந்திரம் அப்படின்னு சொல்லி வார்த்தைகள் இருக்கும் அதனால ஒரு பலனும் ஏற்பட போறது இல்லை அத பண்ணதுனால ஒரு குரு முகமா அவர்கிட்ட உட்கார்ந்துட்டு நம்ம கேட்கறச்சி அதுக்கு உண்டான பலனே வேற அதுக்கு உண்டான ஒரு எஃபெக்டும் வேற அதனால அந்த குருவானவர் எந்த சிஷிய இடத்துல அவருக்கு வந்து அன்பு இருக்கோ ஸ்னிகசிய சிஷியசிய அன்புங்கிறது வந்து கர்மாவுக்கு ஏத்த மாதிரி வரக்கூடியதுதான் அந்த வந்து பக்குவப்பட்டு இருக்காங்கிற அந்த சிஷியனுடைய நிலைமைய புரிஞ்சுக்கிறவர் குருவுக்கு ஒண்டிதான் உண்டு அதனால அந்த குரு வந்து குக்யமாப்பி புருயுகூ குஹ்யமான விஷயத்தையும் குருக்கள் கூறுவார்கள் அப்படின்னு சொல்லி இதோட நிறுத்திக்கிறேன்